உங்களால 200 வருஷம் வாழ முடியுமா? இல்ல உங்களால பேய்ங்க கூட இல்ல ஏலியன்ஸ் கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்க முடியுமா? இல்ல உங்களால பெரிய பெரிய சயின்டிஸ்ட், அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி, நியூட்டன் மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லாட்டி உங்களால பூமி ஹாலோவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சோ பூமி சாலிடா இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பூமி ஹாலோவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி எல்லாம் உங்களால செய்ய முடிஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லாம் உங்களால சொல்ல முடிஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு புள்ளரிக்கும். சோ சொல்லி ரெடியா இருக்க. சோ உங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்யானந்தா. சோ நம்ம தலைவர் ஒரு ஒரு பிளேட்டும், அதாவது நீங்க உங்க முன்னாடி வச்சிருக்க அந்த ஒரு பிளேட்ல சிக்கனோ மட்டனோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா மர்டர் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றாரு. சோ மர்டர் அப்படின்னு சொல்ல மர்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாரு. சோ ஒவ்வொரு பிளேட்டுமே ஒரு ஒரு மர்டர் அப்படின்னு சொல்றாரு. சோ அது மாதிரி 4-5 பிளேட் வச்சிருச்சு அப்படின்னா 4-5 மர்டர் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் சாப்பிடறதுலாம் ஒரு பெரிய மர்டர் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி நம்ம மர்டர் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறக்காக தலைவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதா, நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா தலைவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஹியூமன் எல்லாத்தையுமே வந்து வெஜிடேரியனா மாத்த போறாரு. அதாவது வெறும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் மட்டும் சாப்பிட ஒருத்தங்களா மாத்த போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் கூட இல்ல, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பீங்ஸா வந்து நம்மள எல்லாம் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அண்ட் எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே உயிர் தானே. ஸோ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்ல, ஏதாச்சும் ஒரு விலங்கை வந்து நம்ம அடிச்சு சாப்பிட்றோம், ஸோ அதுவும் ஒரு உயிர் தான். ஒரு பிளான்ட்டை நம்ம சாப்பிட்றோம், அந்த பிளான்ட்டும் ஒரு உயிர் தானே. ஸோ எதுக்காக நம்ம அந்த பிளான்ட்டை மட்டும் சாப்பிடணும்? ஸோ அனிமல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தானே பிளான்ட்டும் உயிர் தானே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் அதுக்கும் ஒரு வழி சொல்கிறார். அந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற சாப்பிடாத. இப்போ வந்து வேர்லேருந்து தான் எல்லாமே வளருது. ஸோ அதனால் நீ வந்து வேற சாப்பிடாத. என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டு இருக்குல்ல, அந்த தண்டு வரைக்கும் கட் பண்ணி போட்டு சாப்பிட்ரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்லேருந்து இன்னொரு செடி வந்து அங்கே முளைச்சி வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால் நீ வேற சாப்பிடாத. வேற சாப்பிடுறது ஒரு பெரிய பாவம், நீ மேல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த லெவல்ல யோசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுக்கு கிடைச்ச நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஸ்ட். ஸோ கோஸ்ட் அதாவது பேய்கள். ஸோ பேய் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேயெல்லாம் உண்மையா இருக்கு பார்த்தா நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்றாரு. அண்ட் பேயை பத்தி அவர் என்ன எக்ஸ்ட்ராவா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க இருக்காங்கல்ல, மனுஷங்களுக்கு 7 லேயர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ லேயர் அப்படின்னு அவர் எதை மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலும்பு, சதை, இந்த பிரீதிங் பண்றது அண்ட் எக்ஸ்கிரீட் பண்றது, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 7 லேயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி மனுஷங்களுக்கு 7 லேயர் இருக்கு. இந்த பக்கம் நீங்க பேய்க்கு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேய்க்கு 3-3 லேயர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ 7 பெருசா 3 பெருசா, 7
தானே பெருசு. சோ இப்ப ஏழு பெருசா இருக்கிற மனுஷங்க தான் பவர்ஃபுல் அப்படின்னு வந்து நம்ம தலைவர் சொல்றாரு. பேய்கள் வந்து பவரே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாக்குற சினிமா எல்லாம் வந்து நம்மள பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காங்க, பயங்கரமா சீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏழுல இருக்கிற மனுஷன் தான் பெருசு, மூணுல இருக்கிற இந்த பேய்கள் வந்து டம்மி பீசுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதாவது பேயினால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் மட்டும் தான் செய்ய முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேயை பார்க்கலாம். சோ பேய் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய்கள் கூட நம்மளால பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பேசணும் அப்படின்னா பேய்க்கு கேட்கும், அண்ட் பேய் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ரெண்டு விஷயங்கள். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய் நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம பேய் கூட பேசுறோம்ல, பேச நம்மளால முடியுது, ஏன் நம்ம சொல்ற வேலையை செய்யாதா அப்படிங்கிற மாதிரி. சோ பேய் கிட்ட நம்ம போய் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேய் போய் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓஜா போர்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த போர்டு எடுத்து வைக்கிறீங்க. சோ பேயை கூப்பிடுறீங்க, பேயை கூப்பிட்டுட்டு உங்களோட சர்வெண்டா நீங்க வச்சுக்கிறீங்க. சோ சோ இதான் தலைவரும் சொல்றாரு, பேய் நமக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே சமயம் மனுஷங்களை விட பேய் வந்து கம்மியான ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னே சொல்றாரு. சோ சார்லஸ் டார்வின் எல்லாம் இதை பத்தி கேட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சூசைட் பண்ணிக்குவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, சார்லஸ் டார்வின் அந்த மாதிரி சொல்லுவார். ஆனா தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய் வந்து மனுஷங்களோட கம்மி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து மூணாவது விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டு தீ அப்படின்னு சொல்லலாம். அதாவது காட்டு தீ மாதிரி வேற லெவல்ல பரண ஒரு விஷயம், வேற லெவல ட்ரெண்டான ஒரு விஷயம் தான் இது. சோ அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸி கோல்டு எம்சி ஸ்கொயர். சோ ஈஸி கோல்டு எம்சி ஸ்கொயர் பத்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தலைவர் அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஈஸி கோல்டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு எதை சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜியும் மாசும் வேற வேற இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சோ இது ரெண்டும் ஒரே விஷயம் தான், வேற ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருந்தாரு. சோ இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். சோ இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க, இருந்தாலுமே கண்டுபிடிச்சு வச்சது போக தப்பான ஒரு டைரக்ஷன்ல இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தப்பான டைரக்ஷன்ல பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க இந்த டைரக்ஷன்ல பாருங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸி கோல்டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா உருவாக்குனாரு. அண்ட் இந்த ஃபார்முலா வந்து வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லும். சோ இந்த நியூக்ளியர் எப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா, அதெல்லாம் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கப்படுது. சோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஃபார்முலா அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சோ இந்த ஃபார்முலாவை தலைவர் டீபங்க் பண்றாரு. சோ இந்த மாதிரி டீபங்க் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குல்ல, சோ அந்த ஈஸி கோல்டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டென்சிட்டி அண்ட் கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இதுக்குள்ள போடுறாரு. சோ இந்த வார்த்தையை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சி அப்படிங்கிற விஷயத்த நீங்க எம்சி அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது எம்சி அப்படின்னு பிரிச்சு எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இழுத்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இரண்டும் தனித்தனியான வார்த்தைகள், எம்எம்சியும் வேற வேற இல்ல, எம்எம்சியும் ஒண்ணுதான், அதனால நீங்க எம்சி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க தப்பு அப்படின்னு ஒருவேளை சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதான் கரெக்ட், தலைவர் சொல்ற தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாரு. சோ நான் வெஜிடேரியனால மட்டும் தான் ஈஸி கொண்டு எம்டி ஸ்கொயர் அந்த மாதிரி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஐன்ஸ்டீன் யோசிச்ச மாதிரி யோசிங்க அப்படின்னா நீங்க ஒரு நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் சொல்ற மாதிரி யோசிங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது தலைவர் சொன்ன ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஐடியா. ஸோ ஸ்டார்ட் அப் ஐடியாவா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெருக்கு தெரு தருமடி வாங்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தை வேணா நான் கன்ஃபார்மா சொல்லிக்குவேன். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்கேட்ஸ் இருக்காருல்ல. ஸோ பில்கேட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இது வந்து ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்றாரு, அதாவது தலைவர் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு, ஆப்போசிட் சைட்ல ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாரு தலைவர் கிட்ட. அந்த ப்ரப்போசல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவுக்கு பில்கேட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பில்கேட்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பில்கேட்ஸ் கிட்ட வந்து இவங்க போய் கேக்குறாங்க, அதாவது பில்கேட்ஸ் நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க, சோ இந்த பணத்தை எல்லாம் நீங்க எப்படி செலவு பண்றது அப்படின்னு தெரியாம சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க ஏகப்பட்ட ட்ரஸ்ட் கொடுக்குறீங்க, ஏகப்பட்ட சேரிட்டிக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, சோ அப்படி கொடுத்து உங்க பணம் செலவே ஆக மாட்டேங்குது, மறுபடியும் மறுபடியும் பணம் சேர்ந்துட்டே தான் உங்ககிட்ட, அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பணத்துல எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொடுத்துருங்க. சோ உங்க பணத்தை எல்லாம் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வயசும் வேற ஆயிட்டு இருக்கு, அதனால நீங்க எப்படி ஒரு நாள் இறந்து போயிருவீங்க. சோ நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே அடுத்த ஜென்மத்துல நீங்க ஏழையா பிறந்துட்டீங்க அப்படின்னா, அதை நாங்க கண்டுபிடிச்சு, சோ எங்களுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தால நாங்க வந்து அந்த உங்களை கண்டுபிடிச்சு, அதாவது ஏழையா பிறந்த அந்த பில்கேட்ஸ் கண்டுபிடிச்சு அந்த பணத்தை, போன ஜென்மத்தில் நீ சம்பாதிச்ச பணம் பாயுது, இது நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. யாராச்சும் இதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க, என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.
ஸோ இது வந்து தலைவர் சொல்ல ஸ்டார்ட் அப் ஐடியா. ஸோ தலைவர் சொன்னதில் தலைவர்கிட்ட ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் அப் ஐடியா, தலைவரும் அதை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. தலைவர் டீச்சர்ஸை பார்த்து ஒரு விஷயம் கேட்குறாரு, டீச்சர்ஸ் நீங்கள்லாம் படிச்சுட்டு தானே டீச்சர்ஸ் ஆனீங்க, அதாவது நீங்கள் வந்து நிறைய படிச்சிட்டீங்க, அந்த படிச்சு முடிச்சு டிகிரி வாங்க எனக்கு அப்புறம் தான் நீங்கள் டீச்சர்ஸாக மாறினீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் நோட்ஸை வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு நோட்ஸில் எழுதிட்டு வந்து எதுக்காக கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு தலைவர் கேட்குறாரு. அப்புறம் எங்களை மட்டுமே எக்ஸாமுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் கேட்குறாரு. ஸோ இது வந்து நியாயமான ஒரு கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, ஒரு டீச்சர்னால எல்லா சப்ஜெக்ட்டையும் எடுக்க முடியும் எடுக்க முடியாது அப்படின்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருனாலையுமே எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இது வெளியே வந்தோடனே பிச்சுக்கிட்டு போச்சு, ட்ரெண்டிங்ல வேற லெவலில் போச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரி தலைவர் சொன்ன விஷயத்திலேயே எனக்கு உடன்பாடு இருக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு கேள்வியை தான் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து கேட்டிருக்காரு, எஜுகேஷனை பார்த்து தலைவர் கரெக்டான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா மிருகங்களாலையும் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. புலி சிங்கம்லேருந்து குரங்குலேருந்து எல்லா விலங்குனாலையும் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரணமாக பேசாது, ஒரு ஒரு பெர்ஃபெக்டாக மனுஷன் எப்படி பேசுகிறானோ அதே மாதிரி பேசும் அப்படின்னு சொல்கிறார். எந்த மொழியெல்லாம் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் சான்ஸ்கிரிட் ஸோ ரெண்டு மொழியும் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சேன், டிவைஸ் அப்படின்னு கூட சொல்ல, நான் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச வைக்க முடியும், விலங்குகளை பேச வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அவர் டெஸ்ட்டும் பண்ணிட்டாரு. ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கேஷுவலாக வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக அந்த சாஃப்ட்வேர் எங்கே வீசியிருக்காரு, அதை வந்து ஏதோ ஒரு நாய் கப்பிட்டு போயிருந்துருக்கு. ஸோ அந்த நாய் வந்து பேசிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. சாதாரணமாக சொல்றாரு, நான் வந்து நேற்று இப்படியே பண்ணிட்டுருந்தேன். ஸோ கேஷுவலாக நான் அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு நாய் பேசிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி பாராடாக்ஸ். ஸோ ஃபெர்மி பாராடாக்ஸ் பற்றி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய ஸ்டூபிடிட்டி அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ ஸ்டூபிடிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி பாராடாக்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபெர்மி பாராடாக்ஸ் எதை பற்றி டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலியன்ஸ் பற்றி டீல் பண்ணும், ஏன் பூமிக்கு வந்து ஏலியன்ஸ்களும் வரல அப்படிங்கிற மாதிரி சில தியரிஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. இதை கேட்ட தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து ஏலியன்ஸ் வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க, உங்களால் அதை பார்க்க முடியல, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது, பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ கூட பேச்சுவார்த்தை நடத்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து 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 போயிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதே சமயம் எதுக்காக அவங்க வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏலியன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற தலைவர்கிட்ட, எதுக்காக அவங்க வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஜுகேஷனல் டூரிசம்காக வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மெடிக்கல் டூரிசம்காக அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ டூரிசம் அப்படிங்கிற விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பூமி ஹாலோவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹாலோ அப்படின்னா நீங்க இப்போ ஃபுட்பால் எடுத்துக்கோங்களேன், ஃபுட்பால் நீங்க கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டர்ல வந்து ஒரு வெற்றிடம் இருக்கும்ல, அதுதான் ஹாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பூமியும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ எப்படி அவர் ஹாலோவா இருக்கார் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்ச நாள் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதாவது பூமிக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கார்னேஷன் எடுக்கிறார். எதுக்காக அந்த ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பூமியில வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியில்லை, அதாவது பூமியில வந்து ஏதோ ஒரு தேவை இருக்கு, அவரோட அவதாரத்துக்கான ஒரு தேவை இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு பெரிய அவதாரம் எடுக்கிறார். ஸோ அந்த அவதாரத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தான். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் லைஃப்காக சொல்ற சில மெசேஜஸ் இதெல்லாம் நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பா என்ன மாதிரி ஆகலாம் அப்படின்னு வந்து தலைவர் சில மெசேஜஸ் எல்லாம் சொல்றாரு. ஸோ நீங்களும் தலைவர் மாதிரி ஆகணும் அப்படின்னா அவர் சொல்ற மெசேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுல முதல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சூடு நோ சொரணை அப்படின்னு சொல்றாரு. அதாவது சூடு சொரணை எல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. சூடு சொரணை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே சமயம் இந்த சூடு சொரணை இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 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 கோட் மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டுறவன் வாயில ரத்தம் வரலாமே தவிர கேட்கறவன் காதல ரத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. அதாவது திட்டிங் வாயில பிளட் கமிங் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாரு. ஸோ அதாவது இப்போ ஒருத்த நம்மளை திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருத்த வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் வாயிலிருந்து ரத்தம் வரலாமே தவிர கேட்குற நம்ம காதிலிருந்து ரத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஸோ அதனால் அவன் பேசுறது என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நம்ம நம்ம பாட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரீச்சை யாருனாலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் தலைவர் மாதிரி ஆகணும் அப்படின்னா திட்டுற வாயில ரத்தம் வரணுமே தவிர கேட்குற உங்கள் காதில் ரத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை பற்றி சொல்கிறார். இப்போ ஒரு எதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒருத்தர பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு, பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க அவனை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி லைஃப்கான மெசேஜும் தலைவர் சொல்றாரு. அதாவது தலைவர் என்னதான் நிறைய விஷயங்களை பத்தி சொன்னாலும் நிறைய தியரிஸ் டீபங்க் பண்ணாலுமே தலைவர் லைஃப்கான மெசேஜஸும் ஒரு சைடில் வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தலைவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு இருக்க அந்த வீடியோ, அண்ட் இந்த வீடியோ நீங்க யாராச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யாராவது பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் தலைவர் பத்தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு விஷயத்த பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பேசலாம். அண்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.